ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு குட் நியூஸும் ஒரு பேட் நியூஸும் இருக்குது. அது என்னென்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. குட் நியூஸ் என்னென்னா, நம்ம எல்லோ பேர் இருக்குது பார்த்தீங்களா லவ் பேர்ட்ஸில், அது பார்த்தீங்கன்னா 5 egg வச்சுருக்கு. இந்த அப்புறம் பேட் நியூஸ் என்னென்னு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறோன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தினம் பார்த்தீங்கன்னா நான் காலி ஆகிடுச்சு. எப்பயுமே நான் 3 kg தான் வாங்குவேன். இப்போ நம்மக்கிட்ட பேர்த்ஸ் அதிகமானதுனால 5 kg வாங்கிட்டு வந்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கிலோ பார்த்திங்கன்னா 30 rupees தான். 5 kg வாங்கிட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி. இப்போலாம் பார்த்திங்கன்னா தீனி அதிகமாக தான் ஆகுது, பேர்த்ஸ்லாம் அதிகமாக இருந்ததுனால அதனால் 5 kg வாங்கிட்டு வந்திருக்கேன். பார்த்திங்கன்னா தினம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மிக்சடு ஃபுட்டுலாம் வைக்கலாம்னு சொல்லுவாங்க பேர்த்ஸுக்கு. அந்தமாதிரி நான் வச்சு பார்த்தேன், ஆனால் பார்த்திங்கன்னா தினம் மட்டும்தான் சாப்பிடுது. அந்த கம்புலாம் சாடையெல்லாம் மொத்தம் வேஸ்ட் ஆகிடுச்சு. அதான் கம்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வைப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பக்கெட்டில் பார்த்திங்கன்னா 3 kg தான் பிடிக்கும். அதனால் நான் 3 kg இல்லை கொட்டிட்டேன். மீதி 2 kg பார்த்திங்கன்னா அந்த கவர்லேயும் நல்லா டைட்டாக முச்சு போட்டு வச்சிட்டேன். ஏன்னா தினலாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக எறும்பு ஏறும். அதனால் நம்ம எல்லாம் பார்த்திங்கன்னா டைட்டாக தான் முச்சு போட்டு வைக்கணும், இல்லைனா எறும்பு ஏறிடும். நீங்கள் அந்த வைக்கிற பக்கெட்டி கூட பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக மூடுற மாதிரி வைக்கணும், இல்லைனா அது சீக்கிரமாக எறும்பேறும். இப்போ இந்த கவரில் பார்த்தீங்கன்னா நான் டைட்டாக முடிச்சு போட்டு உள்ளே திரும்பி வச்சுருவேன். இது வெளில இருந்தால் எறும்பேறும். அப்புறம் எலியில் பார்த்தீங்கன்னா கடிச்சு சாப்பிட்றோம், அதெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். அதனால் எத்தனை உள்ளே வச்சுருவேன். இங்கே நீ மேலே மூடும்போது பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக மூடுற மாதிரி ஏதாவது பாக்ஸ்லேயோ அந்த மாதிரி கொட்டி வைக்கணும், இல்லைனா எறும்பேறிடும். எறும்பேறிச்சுன்னா மொத்தம் வேஸ்ட் ஆகிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணியெலாம் படாமல் பார்த்துக்கணும். ஏன்னா தண்ணியெலாம் படிச்சுன்னா வண்டு வச்சிடும், இல்லை வண்டு வச்சுனா வேஸ்ட்னா மொத்தம் வேஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அது பேர்த்ஸுக்கெலாம் போட முடியாது. அதனால் அது பார்த்து பத்திரமாக முடி வைக்கணும் டைட்டாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபின்ச்சர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இப்போ தீனி வைக்கலாம் வாங்க. ஃபின்ச்சர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அது எப்பயுமே கம்மியாக தான் சாப்பிடும். ஏன்னா அது ரொம்ப சைஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது, அதனால் கம்மியாக தான் சாப்பிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபின்ச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த தனியை பார்த்தீங்கன்னா தோல் உரிச்சு சாப்பிடும். அந்த தோல் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ்லேயே தான் இருக்கும். நான் காலைல எடுத்து க்ளீன் பண்ணிடுவேன். அப்புறம் புதுசாக தீனி வச்சுருவேன். அந்த தோல் பார்த்திங்கன்னா ஊதினாலே போய்டும். அதில் பார்த்தீங்கன்னா பாதி தீனி இருக்கும். திரும்பி அதை நான் ஊதிட்டு அதுக்கப்புறம் அதில் திரும்பி நியூவாக தீனி போட்டு அப்புறம் வச்சுருவேன். எப்பயுமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தீனி வச்சுன்னா இந்த சின்ன ஃபின்ச்சர்ஸ் தான் வந்து சாப்பிடும். அதாவது நம்மக்கிட்ட இருக்க ஒரே ஒரு குட்டி தான், அந்த குட்டி தான் ஃபஸ்ட்டு வந்து சாப்பிடும். அதுக்கப்புறம் தான் அது அடுத்தடுத்து மற்ற பறவைலாம் வரும். அதை பார்த்து தான் அதான் எப்பவுமே பயப்படாமல் இருக்கும். அந்த குட்டி தான் அதை பார்த்து அடுத்தது பரவாயில்ல வந்து சாப்பிட ஆரம்பிக்கும். எப்பவுமே காலையிலே தீனி மாற்றிடுவேன் பார்த்தீங்களா. அடுத்தடுத்து தீனிலாம் வந்துருக்கு, அடுத்தடுத்து பரவாயில்ல வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா சொன்னேன் அதிகமாக இருந்தாலும் தீனி அதிகமாக செலவாகுது. இப்போ பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸ் வந்து தீனி வச்சுன்னுருக்கேன். பார்த்தீங்கன்னா தீனி பார்த்திங்கன்னா அதிகமாக வைக்க வேண்டியது இருக்குது, ஏன்னா நிறைய பேர்ட்ஸ் வந்ததுனால. எப்பயுமே பார்த்தீங்கன்னா நான் 3 kg தான் வாங்கணும் சொல்லியிருந்தேன். இப்போ தான் எக்ஸ்ட்ரா 5 kg வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் ஆகுது. அதுக்கேற்ற மாதிரி பேர்த்ஸும் அதிகமாக பெருகிக்கிட்டே போகுது. இது பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆக நான் சேல் பண்ணாலும் பண்ணுவேன் எதுவுமே சொல்லியிருப்பேன். அது நான் சேல் பண்ணுற மாதிரி இருந்தேன்னா சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லவ் பேர்த்ஸில் எப்பயுமே தீனி வச்சுன்னா முதல்ல வந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துக்குறீங்களா ஸ்கை ப்ளூ கலரில் ஒரு பேர்த் பார்த்தீங்களா, அந்த பேர்த் தான் எப்பயுமே முதல்ல வந்து சாப்பிடும். அதான் நான் ஃபஸ்ட்டில் வாங்கின பேர் சொன்னேன் பார்த்தீங்களா, 2 pair வாங்கினா நல்லா அதுவும் ஒன்று. அதாவது அந்த எல்லோ ரெண்டும், அதுக்கப்புறம் ஸ்கை ப்ளூ ஒரு க்ரீன். அந்த ஸ்கை ப்ளூ தான் எப்பயுமே ஃபஸ்ட்டு வந்து சாப்பிடும். அதுக்கப்புறம் தான் அதை பார்த்து மீதி பேர்ட்லாம் வந்து சாப்பிட ஆரம்பிக்கும். நான் எப்பயுமே தீனி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ பேரும் முட்டை வச்சுருக்குன்னு சொன்னால் அது இந்த வீடியோவில் நான் காட்டுறேன், இருங்க வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி வைக்கிறோம் பார்த்தீங்களா, அது எப்பயுமே க்ளீனாக இருக்கணும். இந்த இருங்க காட்டுறேன் எவ்வளோ க்ளீனாக இருக்கணும்னு. எப்பயுமே பார்த்தீங்கன்னா தண்ணியில் தான் க்ளீனாக இருக்கணும். ஏன்னா தண்ணியால் தான் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி டிசீஸே பரவும். நீங்கள் அந்த கப்பு கழுவும் போது பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது டூத் ப்ரஷ் இருக்கும் பார்த்தீங்களா பழசு, அதை வச்சு கூட நல்லா க்ளீன் பண்ணாத பாருங்கள். தண்ணி தான் க்ளீனாக இருக்கணும். டெய்லியாக அந்த தண்ணியை மட்டும் நல்லா மாற்றிடுங்க. அண்ட் டூத் ப்ரஷ் வச்சு அந்த கப்பு பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணுறங்க. அது இருங்க ஃபின்ச்சர்ஸும் காட்டுறேன், க்ளீனாக தான் இருக்கும். அந்த கப்புலாம் பார்த்திங்கன்னா அந்த பாசை பிடிக்கும். அந்த பாசையில் பார்த்திங்கன்னா அந்த கொசு முட்டை பார்த்திங்கன்னா அதில் ஒட்டிக்கும். அதை நீங்கள் சும்மா கழுவிங்கன்னா அது போகாது, அந்த முட்டை அதுலேயே தான் இருக்கும். அதனால் டூத் ப்ரஷ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் நல்லா தேய்ச்சி கழுவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது க்ளீன் ஆகிடும்.
அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நடு சென்டரில் இருக்க பானையிலையும் பார்த்திங்கன்னா பேர்டு முட்டை வைக்க ரெடியாக இருக்குது. ஆனால் முட்டை வைக்கலை. அப்புறம் இந்த ரெண்டு பானையிலையும் பேர்டு முட்டை வைக்க ரெடியாக இருக்குது, ஆனால் இன்னும் முட்டை வைக்கலை. அந்த எல்லோ பேர் மட்டும்தான் இப்போதைக்கு போன வீடியோவில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மூணு முட்டை வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா அது நான் சொல்லியிருப்பேன் நாலு முட்டை மேலே தான் அது எப்பயுமே வைக்கணும். அதேமாதிரியே அஞ்சு முட்டை வச்சுருக்கு. இதோ இருங்க நான் அந்த வீடியோ காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். இதோ அந்த கடைசி பானையில் தான் அந்த எல்லோ பார்த்திங்கன்னா முட்டை வச்சுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பேட் நியூஸ் என்னென்னா நம்ம வாங்கி விட்டோம் பார்த்திங்களா ஸ்வாட்டையிலும் எல்லோ மாலையும். அந்த எல்லோ மாலையில் பார்த்திங்கன்னா ரெண்டு மிஸ்ஸிங். அது எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம டேங்கில் இருந்த வரைக்கும் பார்த்திங்களா எல்லோ மாலி அது பார்த்திங்கன்னா ஃபீமேல். நான் மேல் மூணு வாங்கி விட்டோன்னு சொன்னால் அது ரெண்டு மேல் மிஸ்ஸிங். அது என்ன தோணுதுன்னா எனக்கு நம்ம கிட்டே இருக்க அந்த கோழி கார்ட் சொன்னோம் பார்த்திங்களா மூணு மூணு இருக்கு எங்கள் நம்மக்கிட்ட. அந்த மூணுத்தில் ஏதாவது ஒன்று தான் அதை சாப்பிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கோழி கார்ட்லாம் பார்த்திங்கன்னா மற்ற மீனை வேட்டையாடி சாப்பிடக்கூடிய மீன் தான். அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப சைஸில் சின்னதாக இருக்கவே அந்த மூணு மீன் தான் எனக்கு தெரிஞ்சு அதை வேட்டையாடி இருக்கணும். இதுதான் நம்மக்கிட்ட இருக்கு நான் சொன்ன பார்த்திங்கன்னா பேட் நியூஸ்னால் அது இதுதான். இப்போ அந்த ரெண்டு மேலும் இப்போ மிஸ்ஸிங். சரி வாங்க நான் உங்களுக்கு குட் நியூஸ் சொல்கிறேன். நம்ம லவ் பேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் எக் வச்சுருக்கேன். அந்த எல்லோ பேர் இருங்க காட்டுறேன் உங்களுக்கு. இதை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு முட்டை தான் காமிச்சிருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபைவ் முட்டை இருக்குது. நான் எப்பவுமே சொன்னேன் அது எப்பவுமே முட்டை வச்சாலே நாலு முட்டை மேலே தான் வைக்கணும். அதேமாதிரியே பார்த்திங்கன்னா இப்போ ஃபைவ் எக் வச்சுருக்கு. இதுதான் நம்மளுக்கு ஹாப்பியான நியூஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்.